BCom, BSc மற்றும் BBA admission ஆரம்பம் சென்னை College of Arts and Science. வணக்கம், நான் ஜெயஸ்ரீ. 1985ல வந்த தென்றலை என்னை துடு மூலமா உங்களுக்கெல்லாம் நான் தாலிதானம், யாரோ எழுதிய கவிதை போன்ற படங்களில் பார்த்துருப்பீங்க. இதுதான் என்னுடைய வீடு. இது வந்து ஃப்ரண்ட் சைட், அதாவது வீட்டினுடைய முன்பக்கம். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் ரெண்டு சைடில் லான் இருக்கும். இந்த லான் வந்து நாங்கள் நிறைய ஃபர்டிலைஸ் பண்ணுவோம். அதுக்குன்னு தனி ஃபர்டிலைசர்ஸ்லாம் விற்கிறாங்க. பட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட எப்படி எனக்கு இந்த கார்டனிங் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்கில் எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு நான் கொஞ்சம் சொல்லான்னு இருக்கேன். எனக்கு வந்து வளரும் போது எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் வந்து சின்ன சின்ன தொட்டியில் செடிகள், பூச்செடிகள் வளர்ப்பாங்க. எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் மரமும் கருவேப்பிலை மரமும் நிறைய வளரும். நல்லா எல்லாருக்கும் நாங்கள் கொடுப்போம். எங்கள் வீட்டில் அது கொஞ்சமே கிடையாது. அப்புறம் அமெரிக்கா வந்ததுக்கப்புறம் 1988 நான் அமெரிக்கா வந்தேன். அப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தோம். அதில் வந்து பேட்டியோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஊரில், அதாவது பால்கனி, நம்ம ஊரில் பால்கனின்னு சொல்கிறோம் இல்லையா. அங்கே வந்து சின்ன சின்ன பூந்தொட்டிகளில் வந்து நான் பூக்கள்லாம் வளர்ப்பேன், ஹர்ப்ஸ் நிறைய வளர்ப்பேன். ஹர்ப் அப்படின்னா அந்த சமையலுடைய ஸ்பைஸ், காரம் இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம வந்து ஜீரகம் அதெல்லாம் போடுறோம் இல்லையா. அது மாதிரி இந்த ஊரில் வந்து கொத்தமல்லி, புதினா, பேசில், அப்புறம் ரோஸ்மேரி இதெல்லாம் வந்து ஹர்ப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து நான் சின்ன சின்ன பூந்தொட்டியில் வளர்ப்பேன். அது வந்து எனக்கு எங்கள் அம்மா செடிகளை வளர்த்து பார்த்து தான் என்னுடைய ப்ரைமரி இன்ட்ரெஸ்ட் அதில். சரி, இங்கே வந்து அந்த மாதிரி பேட்டியோ கார்டனிங்னு அதுக்கு வசதியான, அதுக்கு உண்டான பாட்ஸு, அதுக்கு உண்டான வசதிகள்லாம் இங்கே நர்சரியில் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு வீடு வாங்கிட்டு போனபோது எங்கள் வீட்டு பின்னாடி வந்து பெரிய பீச் ட்ரீ இருக்கும். அந்த பீச்சஸ் வந்து அவ்வளோ பீச், அந்த அதனுடைய வெயிட்டு தாங்காமல் அந்த மரம் அப்படியே சாஞ்சி கீழே வந்து பீச்செல்லாம் கொட்டி அதில் வந்து வண்டுகளும் ஈவும் ரீங்காரம் அடிக்கும். அந்த சவுண்டே நமக்கு கேட்கும், அந்த ஒரு ரீங்காரம் பண்ணுற சவுண்ட் கேட்கும். அது வந்து நம்ம வந்து அள்ளி தூக்கி போடலைன்னா அந்த இடம் அப்படியே வந்து அந்த பீச்சஸ்லாம் வந்து நல்லா பழுத்து அழுகி போய் ரொம்ப ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் நீங்கள் அது கண்டிப்பாக அது கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வந்து நாங்கள் ஆப்பிள், கிரேப்ஸ், தக்காளி இதெல்லாம் வளர்த்துட்ருந்தோம். இங்கே வந்து கிரேப்ஸ் இந்த வெதருக்கு ரொம்ப நல்லா வளரும், ஆப்பிள் இல்லாமல் ரொம்ப நல்லா வளரும். இங்கே வந்து வளர்ந்த மரங்களையே நம்ம வந்து கடையில் வாங்கலாம். சின்னதாக நட்டு அது வளர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதில்லை. அதுக்கு உண்டான விலையை கொடுத்தோம்னா நல்ல வளர்ந்த மரங்களே உடனே நட்டு ஒரு அடுத்த சீசன்லேயே ஃப்ரூட்ஸ் வர மாதிரி, பழங்கள் வர மாதிரி மரங்கள் நம்ம ரெடிமேடாக கடையில் நர்சரியிலேருந்து வாங்கலாம். அந்த மாதிரி நாங்கள் வந்து மரங்கள் வாங்கியிருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடுகளை நாங்கள் வாங்கியிருக்கோம். இப்போ வந்து இது இந்த வீட்டுக்கு வந்து நாங்கள் இப்போது இந்த வருஷம் ஜனவரி தான் இந்த வீட்டை வாங்கினோம். மார்ச்சில் தான் இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். ஏன்னா நம்ம லேண்ட்ஸ்கேப்பிங்லாம் கொஞ்சம் நிறைய ரீமாடல்லாம் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் செஞ்சுட்டு நாங்கள் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் இந்த வீட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஃப்ரண்ட் சைட் லானை பார்த்தீங்க. இப்போது பின்புறம் பேக்யார்டுன்னு சொல்லுவோம், பேக் சைடில் இருக்கிற கார்டனை உங்களுக்கு எனக்கு காட்டணும்னு ஆசை. அது விகடன் வாசகர்களுக்கு விகடன் மூலமாக
கொண்டு சேர்க்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாங்க நீங்கள் பேக்யார்டில் போய் பார்க்கலாம். இதுதான் எங்களுடைய தோட்டம், பேக்யார்ட் தோட்டம். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்பிக்யூ இடம் வச்சுருக்கோம். பார்பிக்யூனா வெளியிலேயே சமைச்சு சாப்பிட்றது தெரியாதவங்களுக்கு, காய்கறியெல்லாம் முன்கூட்டியே நல்லா மேரினேட் பண்ணுறது, அதாவது மிளகாய் தூள், உப்பு, மஞ்சத்தூள், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்து நல்ல பெரிய பெரிய சைஸாக காய்கறி, அதாவது கொடமிளகாய், ஸ்வீட் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இதெல்லாம் வந்து நல்லா அதில் ஓவர் நைட்டாக நம்ம சோக் பண்ணிட்டோம்னா அதில் வந்து ரோஸ்ட் பண்ணி அந்த மாதிரி சாப்பிட்றது, அதுதான் அந்த பார்பிக்யூ இடம். அதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட் ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து இந்த சைட்லேருந்து காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய ஜாஸ்மின் ஃபுல்லாக கிரவுண்ட் கவர் போட்டிருக்கோம். இந்த ஜாஸ்மின்க்கு பேர் வந்து ஸ்டார் ஜாஸ்மின்னு பேர். ஸ்டார் ஜாஸ்மின் வந்து இந்த இடத்த ஓப்பனாக ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இதை நிரப்புறதுக்காக வேண்டி இந்த ஸ்டார் ஜாஸ்மினை யூஸ் பண்ணுவோம் ஜென்ரலாக. இதில் வந்து இந்த மல்லிப்பூ, இந்த மல்லி வந்து நம்ம ஊர் மல்லி இல்லை, இது ஒரு வகையான மல்லி, நல்ல நல்ல ஒரு பர்ஃப்யூம், நல்ல ஒரு ஸ்மெல் வரும், மணம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். சாயந்தர வேளையில் வந்து இந்த இடமே அப்படியே ஒரு குங்குன்னு ஒரு ஸ்மெல் வரும், ரொம்ப பர்ஃப்யூமாக ஒரு ஸ்மெல் வரும், மணமாக இருக்கும். ஸோ இந்த இடம் ஃபுல்லாக ஸ்டார் ஜாஸ்மின் போட்டிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆரஞ்சு, இதுக்கு பேர் மாண்டரின் ஆரஞ்சுனு பேர். கிட்டத்தட்ட நம்ம ஊர் கமலா ஆரஞ்சினுடைய வெரைட்டி மாதிரி இருக்கும், இந்த சைஸில் இருக்கும். இந்த ஃபவுண்டன் வந்து நாங்கள் இந்தோனேஷியாலேருந்து வாங்கிட்டு வந்தோம். இதை வந்து பாட் பாட்டாக நம்ம அப்படியே டிஸ்அம்சபிள் பண்ணலாம், தனித்தனியாக கழட்டி பேக் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வரலாம். இங்கே அந்த வீட்டிலேருந்து நாங்கள் மாறி வரும்போது அப்படின்னா வந்து எல்லாத்தையும் கழட்டிட்டு இங்கே வந்து திரும்ப அசம்பிள் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டன் அப்படின்னு இது. இது ஒரு ஸ்மால் ரோஸ் கார்டன். வந்து பிங்க் அண்ட் ரெட் ரோசஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃப்யூம், ரொம்ப ரொம்ப வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து குல்கந்து பண்ணலாம். குல்கந்து எப்படின்னா ஹனி, இங்கே வந்து ரோஜா இதழ்களோட நல்ல நினச்சி அதில் சேர்த்துக்கிட்டே வந்தால் நல்ல குல்கந்து கிடைக்கும், ரொம்ப அருமையாக இருக்கும். இது வந்து ஒரு ஸ்மால் வெஜிடபிள் கார்டன். இந்த வெஜிடபிள் கார்டனை சுற்றி இருக்கிறது வந்து ரேஸ்ட் பெட்னு பேர் இந்த ஊரில். ரேஸ்ட் பெட் அப்படின்னா நம்ம இந்த தரை வந்து மண் வந்து ரொம்ப களிமண் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டு சர்ஃபேஸ் அது. அதுக்கு வந்து மண்ணுக்கு மேலே கொஞ்சம் உசத்தின மாதிரி ஒரு பிளான்டிங் பேஸ்க்காக இது ரேஸ்ட் பெட் கார்டனிங்னு சொல்லுது. இதுக்கு வந்து 16 அடி மர கட்டை, 16 அடி நீளமும், 8 இன்ச்சு அகலமும், 2 இன்ச்சு விட்டு உள்ள மரக்கட்டையை வந்து 5x3 அப்படி கட் பண்ணி இந்த பிளாக்ஸில் அசம்பிள் பண்ணி நானே இதை செஞ்சது. இதில் வந்து சாயில், அதாவது ஃபர்டிலைசர், இந்த மாதிரி பேக்ஸில் சாயில்னு கிடைக்கும். இந்த சாயிலில் ஃபர்டிலைசர் மிக்ஸ் பண்ணி அதுலேயே வச்சுருப்பாங்க. அதை வந்து இந்த ரேஸ் பெட்டில் அப்படியே நம்ம வந்து போட வேண்டியதான். எந்த மாதிரி சாயில் எதுக்கு அப்படின்னா இந்த தண்ணி வந்து தேங்கக்கூடாது, அப்போ வேர் வந்து கொஞ்சம் அழுகிடும், நல்லா அதுக்கு உண்டான நீர் மட்டும் இருக்கணும் அப்படின்னா அந்த தண்ணி வந்து தங்காமல் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆகிறதுக்கு, தேங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சாயில் அவசியப்படுது. அதனால் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ரேஸ் பெட் வெஜிடபிள் கார்டனிங். இதில் டொமேட்டோ வந்துருக்கு பாருங்க, டொமேட்டோ, அப்புறம் வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் அங்கே வெண்டைக்காய் வந்திருக்கு பார்க்கலாம் நீங்கள், கீரை வகைகள், அப்புறம் வெற்றிலை. இது வந்து இந்த பக்கம் வெத்தலை வந்திருக்கு பாருங்கள். ஸோ இந்த பக்கம் குல்கந்து, இந்த பக்கம் வெத்தலை, பான் ரெடி எங்கள் வீட்டில். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேரிகோல்டு அப்படின்னு சாமந்திப்பூ, நம்ம ஊரில் சாமந்தின்னு சொல்லுவோம். இந்த மேரிகோல்டு ரெண்டு பக்கமும் நட்டு வச்சுருக்கோம். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து
பாலினேஷன், பாலினேஷனுக்கு ரொம்ப அவசியம். ஏன்னா அந்த பீஸ் எல்லாம் இதை அட்ராக்ட் பண்ணும், இந்த வண்டுகளை அட்ராக்ட் பண்ணால் அந்த பாலினேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அது ஹெல்ப் பண்ணும். அதனால் வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் நல்லா வளரும், தழைச்சி வளரும். அதனால் அந்த இடத்துல செடிகளுக்கு நடுவில் அந்த பூவையும் நட்டிருக்கோம். அதனால் அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹெல்த்தி பிளான்ஸ் வளர்றதுக்கு. அப்புறம் இந்த பக்கம் வந்து எங்களுடைய ஃபிக் ட்ரீ, இதுதான் எங்களுடைய ஃபிக் ட்ரீ. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் எல்லாம் வளர்ந்துட்டுருக்கு, வளர்ந்துட்டுருக்கு. அபவுட் நவம்பர் டைமில் இதெல்லாம் நல்லா பெருசாக வளர்ந்து இந்த ஃபிக்கு வந்து நல்ல கருப்பாக இருக்கும், நல்ல பழமாக ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். ஃபிக்கும் ரொம்ப காமன், இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டில் கூட எங்கள் வீட்டில் ஃபிக் இருந்தது. பல விதமான யூசஸ் இருக்குது ஃபிக்குக்கு. வந்து நம்ம ஃபிக் ஜாம் பண்ணலாம், ஃபிக் குக்கீஸ், ஃபிக் பிஸ்கெட்ஸ், அந்த ப்ரெட்டில் ஃபிக் ப்ரெட், இது மாதிரிலாம் நிறைய பண்ணலாம். ஆனால் அளவுக்கு அதிகமாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிரான்ச்லேயே வந்து இவ்வளோ ஃபிக்ஸ் இருக்குது. இந்த மரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய, ஒரு ஃபேமிலிக்கு அது ரொம்ப ஜாஸ்தி. நிறைய எங்கள் ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நாங்கள் கொடுப்போம். ஸோ இந்த வருஷமும் நிறைய ஃபிக்கு வரும்னு நினைக்கிறேன். வாங்க அந்த சைடு போகலாம். இப்போ அடுத்ததான் இங்கே எங்கள் வீட்டு மரங்கள், நல்ல வளர்ந்த மரங்கள் தான் இதெல்லாம். ஃபிக் ட்ரீ, பேர் ட்ரீ அதாவது பேரிக்காய், அண்ட் பர்சிமன் சொல்லுவாங்க. இந்த மூணு மரங்களும் இங்கே இருக்குது. இது வந்து என்ன ட்ரீன்னு கெஸ் பண்ண முடியுமா? இது வந்து பேர், பேரிக்காய், பேரிக்காய் மரம். இது வந்து இதுக்கு முன்னாடி இருந்த எங்கள் டென்ஸ் ஓனர்ஸ் அவங்க வந்து வச்சுருக்கிறது. கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். இன்னுமே நிறைய பார்த்திங்கன்னா நிறைய பழம் காய்ச்சிருக்கு இந்த வருஷம். அதை வந்து ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரியலி வெரி ஸ்வீட், ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. ஆனால் இதுவும் வந்து நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அளவுக்கு அதிகமாக வளர்ந்துருக்கு. இதுக்கு வந்து நாங்கள் பேசிக்கலி ட்ரிப் இரிகேஷன்னு ஒன்று தான் இங்கே செட்டப்பு. எல்லா செடிகளுக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒரு பைப் மாதிரி இருக்கும், இதுலேருந்து தண்ணி வந்து ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். அது வேருக்கு அதுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம டைமர் போட்டால் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ட்ரிப் இரிகேஷனில் அது டெய்லி வாட்டர் டானு வாட்டர் பண்ணிடும். இந்த மரம் வந்து இதுக்கு பேர் பர்சி மண்ணு பேர். இது வந்து ஏஷியன் கண்ட்ரீஸில், சைனா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப நல்லா வளரும். இப்போ வந்து இது பச்சை கலரில் இருக்குது. ஆனால் வந்து பழுக்கும் போது இந்த என்னுடைய வலை இருக்கு இல்லையா, இந்த அளவுக்கு ஆரஞ்சு, ஒரு ஒரு பழமும் பிரைட் ஆரஞ்சாக ஆகிடும். இது வந்து மோஸ்ட்லி நவம்பர் டிசம்பரில் ரைப் பழுக்கிற ஒரு பழம், அது க்ரன்ச்சியாக இருக்கும். என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா அது ஒரு டேஸ்ட் வந்து நுங்கு சாப்பிட்ற டேஸ்ட் எனக்கு அது கிடைக்கும். ஸோ இதுதான் எங்கள் பர்சிமன் ட்ரீ. இது இந்த பழம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மினியேச்சர் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். மினியேச்சர் ஆரஞ்ச் அங்கே பழம் பார்த்தோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கும், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கும். இதுக்கு பேர் கம்குவாட்னு பேர். இதுவும் ஏஷியன் கண்ட்ரீஸில் நிறைய கிடைக்கும். இது வந்து கடிச்சு அப்படியே சாப்பிடலாம். எனக்கு ரொம்ப பிடித்தமான பழம் இது. இந்த தோல்கிட்ட கொஞ்சம் அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும், லேசான புளிப்போட ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம். ஊறுகாய், வெறும் மிளகா, உப்பு மிளகாய் போட்டு சும்மா எண்ணெயில் தாளிச்சு கொட்டிட்டு பெருங்காயம் போட்டுட்டு இதை ஒரு ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை ஊறுகாய் மாதிரி சாப்பிடலாம். அப்புறம் இதை வந்து வெறும் தண்ணியில் அப்படியே போட்டால் அந்த தண்ணியினுடைய மணம் வந்து அந்த சிட்ரஸ் அந்த ஆரஞ்சு ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். ஐஸ் வாட்டரில் போடலாம். அந்த மாதிரி நான் சர்வ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஜாம் பண்ணலாம், கம்குவாட் ஜாம், ஆம்லேட். இந்த தோலில் இருக்கிற ஸ்வீட்னஸ் வந்து அது ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்குவாட் எங்கள் வீட்டுக்கு வர என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இந்த கம்குவாட் வந்து எனக்கு கூட அப்படி கேட்டு வாங்கிட்டு போவாங்க. அண்ட் இது பறிக்கிறதுக்கும் ஹைட் வந்து கரெக்டாக இருக்குது, ரொம்ப எட்ட வேண்டாம், நீட்ன இடத்துலையே கடிச்சிடும். அதனால் நிறைய கம்குவாட் இருக்குது. ஸோ இது என்னோடய ஃபேவரட் ஒரு பழம்னு சொல்லலாம். இது மாதிரி இது வந்து இந்த பெரிய செடி வந்து ரோஸ்மேரி அப்படின்னு சொல்லுவோம்.
இந்த ரோஸ்மேரி வந்து இப்படி கட் பண்ணிட்டு அந்த இது வந்து ரொம்ப அருமையான ஒரு ஒரு மணம் இருக்கும். இதை வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்ல தலை ஸ்கால்பில் தடவினா அது ரொம்ப ஹேரோட வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதை நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு நிறைய அப்புறம் வெஜிடபிள்ஸ் ரோஸ்ட் பண்ணும்போது அவனில் இல்லை குக் பண்ணும்போது இந்த ரோஸ்மேரியோட சேர்ந்து குக் பண்ணால் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு மணத்தோட வெஜிடபிள்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒன்றும் வேறு எதுவுமே தேவையில்லை. சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் ரோஸ்மேரி இருந்தாலே போதும். ஸோ இதான் என்னுடைய ரோஸ்மேரி புஷ். இதுதான் என்னுடைய மல்லிச்செடி. மல்லிக்கு வந்து நான் டெய்லி நானே தண்ணி ஊற்றுவேன். ஏன்னா வந்து இதுக்கு கரெக்டாக இதுக்கு வேண்டிய சூரியனும் வேண்டிய வெளிச்சமும் வேண்டிய நீரும் டெய்லி விட்டு நான் வந்து ரொம்ப டிசிப்ளின்டாக பார்த்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா பூ ஒன்று வந்திருக்கு. இது நம்ம ஊர் மதுரை மல்லி, மொக்கு மல்லி இது. அதனால் இதை வந்து ரொம்ப கண்காணிப்பாக பார்த்துப்பேன். ரெண்டு செடி இருக்குது எங்கிட்ட. இந்த மல்லி சில பூவெல்லாம் வந்து ரொம்ப மினியேச்சராக இருக்கும். இது ஒரு விதமான ஆப்பிரிக்கன் வெரைட்டி மல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர சின்ன கருவேப்பிலை ஒன்று வச்சுருக்கேன். அந்த கருவேப்பிலை செல்லும் அது வந்து எனக்கு குழந்தைக்கு சமானம். வாங்க பார்க்கலாம். இந்த கருவேப்பிலை செடி இது எங்கள் சித்தி எனக்கு கொடுத்தாங்க. எங்கள் சித்தியும் ஒரு பெரிய ஆவிட் கார்டனர். ரொம்ப அழகான பூக்கள் செடிகள் கொடிகள் எல்லாம் அவங்க வீட்டில் வளரும். அதனால் இந்த கருவேப்பிலை செடி எனக்கு சின்ன மர சின்ன செடியாக கொடுத்தாங்க ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி. இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு 2 இன்ச் வளர்ந்துருக்கு பாருங்கள். இதுக்கும் நானே தண்ணி விடுவேன். இந்த இடம் இதுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதுக்கு போதுமான வெளிச்சமும் சூரிய வெளிச்சமும் காற்றும் உஷ்ணமும் இருக்கிறதுனால இங்கே நல்லா வளரும். வின்டர் டைம் அதாவது குளிர்காலத்தில் நான் உள்ளே எடுத்துகிட்டு போயிடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? BCOM, BSc மற்றும் BBA அட்மிஷன் ஆரம்பம். சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். சென்னைக்குள் சிறந்த காலேஜை தேர்ந்தெடுங்க.